பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சியிலே சந்திக்கவும், உங்களோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகபலத்திற்காய், மன தைரியத்திற்காய், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சிக்கு வருமுன்னே நான் அநேக நேரம் ஆண்டவரிடத்தில் கேட்பதுண்டு, என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும். ஏன்னா எப்போவுமே நாம் போகும்போது என்ன பேசணும், எதை பேசணும், ஆண்டவர் இப்படி கவலைப்படவே சொல்லலை. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நீ போ, அங்கே உனக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுப்பேன்ருக்கார். இந்த நாளிலே உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். எப்போதும் போல் உங்களுக்கு சொல்லுவேன், தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி, ஒரு காரியத்தை மட்டும் மறக்கவே கூடாது. என்ன பிரதர்மீங்க, எப்போதும் சொல்கிறது தான், எல்லாரும் சொல்கிறது தான், ஆனால் ஒருவேளை இன்றைக்கு தான் புதுசாக கேட்குறேன், என்னதுன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் பைபிளை எங்கே இருந்தாலும் வாசிக்கிறவங்களாக இருந்தால், நேசிக்கிறவங்களாக இருந்தால், அதை குறித்து யோசிக்கிறவங்களாக இருந்தால், அல்லது கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருந்தால், தயவு செய்து நீங்கள் சுருங்கையோடு உட்காரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடு சேர்ந்து நீங்களும் ஒரு வார்த்தையை திருப்பிக் கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:12 15 வரைக்கும் நீங்கள் திருப்பி கைகளிலே வைத்து கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? உங்களுக்கு தெரிஞ்சதா, எனக்கும் தெரிஞ்சதான். சோராமல் ஜெபித்திட ஜெபாமி வரந்தாருமே, சோராமல் ஜெபித்திட ஜெபாமி வரந்தாருமே, கத்தாவி உள்ளாத்தை சோராமல் ஜெபித்திட ஜெபாமி வரந்தாருமே, தடையாவும் அகத்திடுமே, தயவேலி உன் பாதம் வந்தே, சோராமல் ஜெபித்திட ஜெபாமி வரந்தாருமே, கத்தாவி முன்வாத்தையை கேட்டிட காத்திருப்பேனே, எந்த ஜெபமே உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்த கோட்டை எந்த தஞ்சோனிலே உண்மை நாடி வந்தே. எல்லாடும் உறவாட அருள் செய்யுமே, உன்னோடு எல்லாடும் உறவாட அருள் செய்யுமே, கத்தாவே உன்வாத்தையே, உன்னோடு எல்லாடும்
அருள் செய்யுமே கர்த்தாவின் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே என்ன ஜெபமே உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாரும் கோட்டை எல்லாம் எடுத்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியல் புஸ்தகம் 7 அதிகாரத்திலே 12 வசனத்திலிருந்து இப்ப வாசிக்க கேட்போம். அமத்சியா ஆமோஸை நோக்கி, ஆமோஸ் என்கிற அந்த தீர்க்கதரிசியை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று, அங்கே தீர்க்க தரிசனம் சொல். பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே. அது ராஜாவுடைய பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றால், ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக நான் தீர்க்கதரிசியும் அல்ல. நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். அதுதான் ஆமோஸ்ல எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஒரு ராஜா வேண்டான்னு சொல்லி இங்க சொல்லாதப்பா, ஓடிப்போ, எங்கேயாவது போய் சொல்லு, இது ராஜாவின் நகரம், பரிசுத்த நகரம், இங்கே உன் தீர்க்க தரிசனம் வேண்டாம் அப்படின்னு வெறுத்த ராஜாவுக்கு அந்த ஆமோஸ் சொன்னான், நான் தீர்க்க தரிசியும் இல்லைப்பா, தீர்க்க தரிசியனுடைய புத்திரரும் இல்லை, நான் யாரு, மந்தை மேய்க்கிறவனும். அது மட்டுமல்ல, என்னுடைய பார்ட் டைம் ஜாப் என்னது, காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன், அப்படி மந்தையின் பின்னாலே போய்கொண்டிருந்த என்னை கர்த்தர் அழைத்தார், அவர்தான் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். இந்த ஆமோஸை குறித்து தான் இன்றைக்கு நாம் சில காரியங்களை படிக்கப் போகிறோம். ஆமோஸ் என்றால் என்ன, இந்த ஆமோஸ் யார்? 1வது அதிகாரம் ஆமோஸ் புஸ்தகத்தில், தீர்க்க தரிசன புஸ்தகத்தினிடையே 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த, தெக்கோவா என்கிற ஒரு ஊர், அதற்குள்ளே பல மேய்ப்பர்கள் இருந்தார்கள், ஆனால் அந்த மேய்ப்பருக்குள்ளே இருந்த ஆமோஸ். இந்த ஆமோஸ் யார்? ஒரு மேய்ப்பன். அது மட்டுமல்ல, அவருடைய ஊர் என்ன? தெக்கோவா. அவருடைய தொழில் என்ன? காட்டத்தி பழங்களை பொறக்கிறது. இன்னொன்று மெயில் தொழில் வந்து மந்தையை மேய்க்கிறது. எனக்கு கண்பானுடைய ஆமோஸ் என்று பெயர் வைத்திருக்க இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அநேக நேரங்களில் ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு பெயரிடும்போது அழகாக பெயரிட்டான், அதன் காரியத்தை சொன்னான். ஆதியாகமம் 41:51-52 பார்க்கிறோம், தன் பிள்ளைக்கு, முதலாவது பிள்ளைக்கு யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் செய்தார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டால், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன்
தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். ஏனென்றால் எப்பிராயிம் பேதையான புறா என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு பேருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தம் இல்லாத பேரே கிடையாது. மோசே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். இப்படி ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்குது. இப்போ எலிசாவுக்கு ஒரு டைட்டில் உண்டு. அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லலை, அவனை குறித்து வேதம் வல்லமை பெற்றவன் சொல்லலை. எலியாவின் கைக்கு நீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனான எலிசா. அப்படித்தான் அவனை குறித்து அடைமொழி கொடுக்கிறது. அந்த அடைமொழி கூட எலியாவுக்கு இல்லை, திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளெல்லாம் நாம் நினைக்கிறோம் பெரிய ஞானிகள். சாமுவேல் சின்ன பிள்ளை தான் கொண்டு விடும்போது, ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 3:20 பார்க்கிறோம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் உண்டு. நாத்தான் தாவீதுக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன். ஏசாயா யாருக்காக அனுப்பப்பட்டவன்? எசேக்கியா ராஜாவுக்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. இன்னும் சொல்ல போனால் நெகேமியா யாரு? ஒரு பானபாத்திரக்காரன். இப்படி தீர்க்கதரிசிகளெல்லாம் ஒவ்வொருவரும் பெரிய ஞானி அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அவரோடு இருந்ததுனால தான் அவங்க அத்தனை பெரிய காரியங்களை செய்தாங்க. எலிசா பாருங்க, அவன் யாரு? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:20 வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19:19-20 அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? எலியா. அவன் என்ன செய்தான்? எசபேலுடைய வார்த்தையை கேட்ட உடனே போய் சூரச்செடிக்கு அடியில் படுத்துக்கிட்டான். இனிமேல் போதும், நான் ஊழியம் செஞ்சது போதும், என்னுடைய பாடுகளும் போதும், என் ஜீவனை கூட கசப்பாக்கிட்டேன், ஐயோ என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு படுத்துட்டான் த வேலைக்காரனை நிப்பாட்டிட்டு. அப்படிப்பட்ட எலியாவை ஆண்டவர் எழுப்பி அவனுக்கு தூதனால் செய்யப்பட்ட அப்பவும் தண்ணீரும் கொண்டு கொடுத்து, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் அநேகம் என்று சொன்னதோடு விட்டுல, ஒரு தரம் இல்லை 2 தரம் அவனை எழுப்பி, உனக்கு இங்கே என்னப்பா வேலை? நீ எந்திரிச்சு ஆசகேலை 15 அப்பொழுது பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை உன் ஸ்தானத்திலே அபிஷேகம் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்றார். இப்படி அபிஷேகம் பண்ண சொன்ன அந்த எலியா வெறும் சால்வை தான் கொண்டதா, புது எண்ணெயும் கிடையாது, தைலமும் கிடையாது. அந்த சால்வையை அவன் மேல் போட்டான். அவன் என்ன செய்துகிட்டான்? எலிசா 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். அவ்விடம் மட்டும் அவன் போய் என்ன செய்தான்? தன்னுடைய சால்வை அவன் மேலே என்ன செய்தான்? போட்டுட்டு அழைத்தான். அவன் சொன்னால், எங்கள் அப்பா அம்மா போய் முத்தம் செஞ்சுட்டு வந்துடுறேன். அவர் சொன்னார், போ, நான் செய்ததை என்ன செய், நினைத்துக்கொள் அப்படின்னான். உடனே ஓடி போய் இவனுடைய தொழில் கலப்பையும் மாடுகளையும் வைத்திருந்தவன். அப்படி இருந்த அவன் தன் கலப்பை மரமூட்டுக்களை ஒடித்து மாடுகளை அடித்து ஜனங்களுக்கு விருந்து செய்து விட்டு வந்தவன் தான் யாரு? எலிசா. ஏன் இப்படி விட்டுட்டு வந்தான் சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை என்னைக்காவது ஊழியத்தில் பஞ்சம் வந்துருச்சுன்னா திரும்பி என்ன செஞ்சிடக்கூடாது? பாத்திரக்கூடாது. ஏன்னா
விட்டு வந்ததை ஆண்டவருக்காக எதை விட்டுட்டு வந்தோமோ அதை திரும்பி என்ன செய்ய பார்க்க வைக்கவே மாட்டார். அந்த விசுவாசம் அவனுக்கு. நாமளாக இருந்தால் சொல்லியிருப்போம், எதுக்கு இருக்கட்டும், பின்னாடி உதவும், சிறு திரும்பும் பல்குத்த உதவும்னு பழமொழி உண்டு, அப்படி வச்சுருப்போம். ஆனால் அத்தனையும் அடித்து ஜனங்களுக்கு விருந்து செய்து விட்டு மகிழ்ச்சியோடு வந்தவன் எலிசா. இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை குறித்தும் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் எங்கே தரிசனமானார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:2 பாருங்கள், அவன் எங்கே உட்கார்ந்திருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு பேசினார் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 30வது வருஷம் 4வது மாதம் 5வது தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது, எங்க இருக்கும் போது, சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் நாட்கள் 5வது வருஷமாய் இருந்தது. அந்த 5வது தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குமோ, சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது, கேபார் நதியண்டையில சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. என கண்பானுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்துல. ஆனால் எரேமியாவை பாருங்கள், அவனுக்கு எங்கே இருக்கும்போது, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் அவனை சொல்கிறாரு. எரேமியா 1:5 பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன். ஏன்னா ஒரு பழைய பாடல் உண்டு, அழகா பாடும், தாயில் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கனிவோடு நடத்தி வந்தீரே, எல்லதவும் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீர் கருவிலே தாயில் கருவிலே உருவான நாள் முதலாய் கனிவோடு எல்லதவும் எவ்வளவாய் ஆராதிப்பேனா ஆயுள்ளாழலா கிருபையா காத்திரு தயவினா விஜீரு ரத்தத்தா தூக்கி நீரக்கத்தா நட்சத்திர கிருபையா காத்திரு தயவினா விஜீரு ரத்தத்தா தூக்கி நீரக்கத்தா அன்பு தெய்வீக அன்பு அன்பு தெய்வீக அன்பு என்ன சொல்லி பாடுவேன் ஆராதிப்பேனா தூக்கிலே பெரியவனாக்கிலே அழவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, தூக்கிலே பெரியவனாக்கிலே அழவே இல்லாமல் ஆசீர்வதி பேரும் பரப்பினோ பறந்து போவினோ பரப்பினோ பறந்து போவினோ என்ன சொல்லி பாடுவேன் ஆராதிப்பேனா ஆயுள் நாளில்லா
தாயின் கற்பத்தில் 1:5 வாசிக்கிறோம். எப்பவா எரேமியாவுக்கு அவருடைய தாயின் வயிற்றிலே உருவாகுமுன்னே, நாம் உருவாகிறதுக்கு முன்னே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதுவும் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, பரிசுத்தம் பள்ளி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். என கண்மாறவளே, ஒவ்வொருவரும் பெரிய கல்விமான் இல்லை, பெரிய பட்டங்கள் வாங்குறவங்க இல்லை, ஆனால் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்குள்ளே என்ன வருது, எனக்கெல்லாம் கர்த்தர் வார்த்தை கிடைக்குமா, எனக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிருக்குமா? ஒன்றும் இல்லைங்க, நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை அவருக்குள்ளே ஐயா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆவி ஆத்மா சரீரத்தை நீ அர்ப்பணித்தால் உன்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஒரு தேசத்தை அசைக்க முடியும். ஆனால் நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, நான் படிக்கலை பிரதர், எனக்கு படிப்பறிவு இல்லை பிரதர். ஒன்றை யோசித்து பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே இருந்த நம்முடைய முற்பிதாக்கள்லாம் எல்லாம் பெரிய விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கியிருந்தாங்க. ஆபிரகாம் என்ன விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியாக பட்டம் வாங்கினான், ஆண்டவர் அழைத்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆனால் அவருடைய தொழில் என்னது, ஆடு மேய்க்கிறது. ஈசாக்குடைய தொழில் என்னது, ஆடு மேய்க்கிறது. யாக்கோபுடைய தொழில், ஆடு மேய்க்கிறது. அதே போல மோசே என்ன செஞ்சார், எவ்வளவோ படித்தார், ஆனால் அம்பட்டும் படிச்சுட்டு கடைசியில் எங்கே தான் நின்னார், ஆட்டுக்கிட்ட தான். எத்தனை வருஷம், 40 வருஷம். அதே போல தாவீது 150 சங்கீதத்தை பாடினவர். ஏன்னா அந்த சங்கீதக்காரனை குறித்து நாம் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கோம். என்ன பாடுறோம், சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன் பாட சொல்லி கேட்பேன், சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன் பாட சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவேன் நடனம் பாடிடுவேன், சேர்ந்து பாடிடுவேன் நடனம் இந்த சங்கீதக்காரன் இருக்கார, இவருடைய தொழில் என்னது, ஆடு மேய்க்கிறது. எனக்கு கண்பாருடைய அநேக நேரங்களில் நினைக்கிறோம், எனக்கெல்லாம் முடியுமா பிரதர், எனக்கெல்லாம் கர்த்தர் மேல்மைப்படுத்துகிற தேவன். 1 Samuel 21:12 வாசிக்கிறோம், எவரையும் மேல்மைப்படுத்துவார், எவரையும் பலப்படுத்துவார், யாரையும் உயர்த்த முடியும், யாரை தாழ்த்த முடியும். எசேக்கியேலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்றார், 17:24, அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே கிடையாதுங்க. பட்டு போனாலும் கிட்டு போனாலும் வெட்டு போனாலும் இன்னும் சொல்ல போனால் அவர் திரும்ப உன்னை எழுப்ப முடியும். ஒருவேளை இன்றைக்கும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழிய பாதையில் நின்று கூட சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஐயோ நாங்கள் ஊழியத்தில் நிற்க முடியல பிரதர், பாடுகள் பாடுகள் பாடுகள், என்ன பிரதர் இருக்குது, எப்படி ஊழியம் செய்கிறது பிரதர்? அன்னைக்கு இருந்தவங்களாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, எந்த படித்தவனும் கிடையாது, எங்கே போய் பட்டம் வாங்கினவனும் கிடையாது. கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். அதே வல்லமை இன்றைக்கும் உங்களையும் பயன்படுத்தும். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஆமோசை குறித்து தெளிவாக சொல்ல போகிறேன்.
நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, கேளுங்க, சந்தோஷப்படுங்க. ஆனால் அதே சமயத்தில் ஐயா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம் வரணும்னா 4000 ரூபா செலவழித்து தான் ப்ரோக்ராம் வரணும். அதற்காக ஆண்டவர் சிலர் எழுப்பித்தர ஜெபிங்க. 30 நாளைக்கு 30 பேர் இருந்தால் போதும். அதே போல் மாதாந்திர கூட்டங்கள், அதே போல் வாரந்தோறும் நடக்கிற ஆராதனை, இதிலெல்லாம் எங்கள் சபை பார்த்திங்கன்னா 2 பேர்னு தெரியாதவங்க. இவங்களை நான் வர சொல்லிட்டு சும்மாவே இது வரைக்கும் அனுப்புறதில்லை, அனுப்ப விரும்புனதும் இல்லை. ஆண்டவர் கூட ஜனங்களை சும்மா அனுப்புனதாக இந்த வேதத்தில் சொல்லவே இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவலாம், மாதாந்திர கூட்டத்தின் தேவைகளுக்காக உதவலாம். அது மட்டுமல்ல, வரப்போகிற கிறிஸ்மஸ் நாட்களிலே எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்டெல்லாம் கொடுத்து மகிழ்வார். நாங்கள் தாத்தாவாகவும் நிற்க முடியாது, பாட்டியாகவும் நிற்க முடியாது, ஆனால் எங்களுக்கே எங்கள் கலரை பார்க்க முடியாது. ஆனாலும் வருகிற எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சி பெருவிழா அல்லது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய் என்று சொல்லுகிறோமே, அந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். ஊன்றுகோலை கொடுக்கலாம், துணிமணிகளை கொடுக்கலாம், நல்ல உணவு கொடுக்கலாம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, எப்பவும் கூப்பிடலாம். உங்களுக்காய் ஜெபிப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். அது மட்டுமல்ல, ஜெபித்ததோடல்ல, நீங்கள் அது எனக்கு வந்துருச்சு கர்த்தர் கொடுத்துட்டார்னு சொல்கிற வரைக்கும் இடைவிடாமல் உங்களுக்காக எப்போதும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். இப்பவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் யாரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஒரு மோசேயை மேன்மைப்படுத்தினவர், ஒரு எலியாவை மேன்மைப்படுத்தினவர், ஒரு எலிசாவை மேன்மைப்படுத்தினவர், ஒரு காட்டத்தி பழத்தை பிறக்கின ஆமோசையும் கூட அழைத்து பயன்படுத்தினவர். இந்த தொலைக்காட்சி முன்னாடி யார் யார் சோர்ந்து போய் ஊழிய பாதையிலே மனம் கசந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பலப்படுத்துகிறவராய் வந்து அசைவாடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை, ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல், பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.